என்னென்ன காரியங்களில் உங்களுக்கு தேவ சித்தம் வேணும், நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை நீங்கள் செயல்படும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். என கருமையானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான தருணத்திற்காய் நான் என் ஆண்டவராக இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 45 அதிகாரத்தில் 2 வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் எப்படி கோணலான காரியங்களை செவ்வையாக்குறவர்? ஆண்டவருக்கும் கோணலான பாதைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் ஆபிரகாமுடைய காரியத்தை நாம் பார்க்குறோம் இல்லையா? ஆனால் கோணலான காரியங்கள் அநேகம் உண்டு. சில சமயங்களில் நம்ம என்ன செய்கிறோன்னா, தேவ சித்தம் இல்லாமல் நம்முடைய சுய முயற்சிகளை செய்து நாம் ஏமாற்றப்படுகிறோம். ஏமாற்றப்படுவதோடு கூட அந்த காரியம் வாய்க்காமல் போய்விடுகிறது. சில சமயங்களில் நான் இந்த காரியத்தை செய்வதற்கு என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய தைரியத்தில் நம்ம செய்கிறோம். அதுவும் கூட சில நேரம் ஃபெயிலியர் ஆகிறது. ஆனாலும் கூட பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அநேக கோணலான காரியங்கள் நடக்கிறது உண்டு. அநேகருடைய வாழ்க்கையில் கோணலான காரியங்கள் நடக்கிறது உண்டு. சில காரியங்கள் குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லாமல், பிள்ளைகளை நிமித்தம் சில காரியங்களை எடுத்து பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லும்போது, இல்லை நம்ம குடும்பத்தில் நம்ம இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும்போது, அது வந்து நம்முடைய முயற்சினால் நம்ம செய்யலான்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதுவும் நடக்காமல் போகிறது. இப்படிப்பட்ட காரியங்களில் கோணலான வழிகளில் நம்முடைய காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. சில நேரம் ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் பாருங்கள், அதை நம்ம நிலைச்சி நிற்கிறதில்ல. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம எப்போவுமே உறுதியாக தேவனை பற்றும் பயத்தோடு நம்ம இருக்கணும். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நம்பி நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது கோணலானவைகள் எல்லாமே நேராக முடியும். இதுதான் இந்த வார்த்தைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, நீங்கள் எத்தனையோ காரியத்தில் முயற்சி செய்து முடியாமல் போயிருக்கலாம். அதுதான் நமக்கு கோணலான காரியங்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? தேவனை நம்பி நடக்கணும். தேவனை நம்பி நடந்து அவர் என்ன சொல்கிறார், ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது, ஏசப்பா இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், உங்களுடைய சித்தத்தை மாத்திரம் நீங்கள் நிறைவேற்றுங்க, உங்களுடைய சித்தம் மாத்திரம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, கர்த்தர் அது சரியான வழியில் நடத்தி நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமான காரியமாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஐயோ நான் எதை செஞ்சாலும் முடியாமல் போகுது, நான் எந்த காரியத்தை எடுத்தாலும் தோல்வி அடைகிறேனே அப்படின்னு சொல்கிற மக்கள் ஏராளம் உண்டு. அநேக ஜபத்திற்கு வருவாங்க, நான் இந்த காரியத்தை செய்தேன் அது நடக்கலை, இந்த காரியத்தை செய்தேன் நான் நடக்கலை, ஒன்றுமே நிறைவேற மாட்டேங்குது, நான் எந்த முயற்சி எடுத்தாலும் அது வீணும் விரயமாக போகுது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பணத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஏமாந்து நிற்பாங்க. எனக்கு அருமையான தெய்வச்சனமே, இந்த நாளிலும் கூட நம்மால் முடியாத காரியம் தேவனால் எல்லாமே முடியும். நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக, எசப்பா நான் இந்த காரியத்தை செய்கிறேன், நீங்கள் எனக்கு சரியான வழியில் நேரான வழியில் நீங்கள் என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? சில நேரங்களில் திருமண காரியங்கள், நம்ம செய்கிற தொழில்கள், இன்னும் எல்லா காரியத்திலையுமே நம்ம என்ன செய்கிறதில்ல, தேவ சித்தத்தை நம்ம விரும்புகிறதில்ல, தேவன் நடத்துதலை நம்ம விரும்புகிறதில்ல, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்கிறோம். இதனால் நம்ம அநேக விதமான தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் தாறுமாறான காரியங்களாகவும் போய்விடுகிறது. சில நேரங்களில் பார்க்கும்போது நம்ம சரியான காரியத்தில் சரியான நேரத்தில் நம்ம தேவனை தேடி ஒரு காரியத்தை செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிட்டு எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுவார். அவருடைய சித்தத்துக்கு மாறாக நம்ம நடக்காமல் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நடக்கணும். அவருடைய விருப்பம் என்ன? நம்ம ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும். சில நேரங்களில் நம்ம சரியான நேரத்தில் சரியான காரியத்தில் நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதே இல்லை. அதனால்
சகலத்தையும் நம்ம என்ன செய்யணும், தேவன் மேலே நம்பிக்கை வச்சு தேவனையே சார்ந்து வாழும்போது கர்த்தர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு காரியத்தை நான் உதாரணமாக சொல்லி வேதத்தில் உள்ளதையே சொல்லி முடிக்கிறேன். ஆபிரகாம் வந்து தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்காக நம்பிக்கையுள்ள ஒரு மூத்த வேலைக்காரனை கூப்பிட்டு என்னுடைய மகனுக்கு என்னுடைய ஜனத்தில் என்னுடைய இனத்தில் போய் பெண்ணு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது இந்த மனுஷனும் போகிறான். ஆதியாகம 24 48 வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை பணிந்து கொண்டு என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்கிறான். தேவன் தன்னை நேர்வழியாக நடத்தினார் அப்படின்னு சொல்லி அவன் தலைகுனிந்து வணங்கிக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியத்திலேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, தேவனை நம்ம தேடி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது திருமண காரியமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அல்லது வேலையாக இருக்கலாம், இப்படி எந்த காரியமாக இருந்தாலும் தேவனிடத்தில் காத்திருந்து ஜெபித்து கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் கேட்டு அவருடைய விருப்பத்தின்படி நீங்கள் நடக்கும்போது நிச்சயமாக எந்த காரியமும் கோணலாக போகாது. அது நேரான வழியில் நடத்தி கர்த்தரே அதை ஆசீர்வதித்து அதை தருவார். ஆபிரகாமுடைய வேலைக்காரனாக இளையாசாரை தேவன் நடத்தினார். அதே போல் அவன் நம்பிக்கையோடு வந்தான், தேவன் நடத்தினார். உங்களுடைய காரியங்கள் என்ன, என்னென்ன காரியங்களில் உங்களுக்கு தேவ சித்தம் வேணும், நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை நீங்கள் செயல்படும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார், உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பான அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் சகல கோணலான வழிகளையும், என்னென்ன வழிகளிலே கோணல் இருக்கிறதோ, என்னென்ன வழிகளிலே தடைகள் இருக்கிறதோ, என்னென்ன வழிகளிலே முடியாமைகள் இருக்கிறதோ, நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்களோ, நீங்கள் செய்யணும்னு நினச்சதையும் செய்ய முடியாமல் தவிக்கிறீர்களோ, இந்த காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன், என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள், கர்த்தர் நிச்சயமாய் நன்மையான காரியத்தை செய்வார். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், அப்பா ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான மக்கள் பல விதங்களிலும் நெருக்கப்பட்டு எந்த காரியத்தை எடுத்தாலும் சரியான வழியிலே நடக்க முடியாமல் ஆண்டவரே தத்தளித்து கொண்டிருக்கிறார்களப்பா. சில நேரங்களிலே பாவத்திற்கு நேராய் தங்களை நடத்தி கொண்டு ஆண்டவரே அது எந்த வகையில் வாழ்க்கையிலே ஒரு அழிவை உண்டாக்கும் என்று கூட உணராமல் அப்பா அந்த வழிகளிலே போய்கொண்டு இருக்கிற மக்களும் உண்டு. என்னுடைய குடும்பம் என்னாலும் பிரச்சனைகளிலும் என்னாலும் கஷ்டத்திலும் நாங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நேரான வழி கிடைக்காமல் நாங்கள் தவிக்கிறோமே என்று சொல்லி தத்தளித்து கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, கோணலானவைகளை செவ்வையாக்கிற என் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். யார் யார் இதை பார்க்கிறார்களோ, இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் கோணலாக இருக்கிறதோ, பாவத்து நிமித்தமாக இருக்கலாம், வியாதி நிமித்தமாக இருக்கலாம், அறியாமையில் செய்திருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவைகளை செவ்வையாய் நீர் நடத்தி நேரான வழியிலே நடத்தி நீர் ஆசீர்வதிக்கவே வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.